வணக்கம் மாணவர்களே, வகுப்பு ஆறு எண்களில் பயிற்சி 1.1 ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆறாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? மிக பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் காற்புள்ளி இடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படி மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை கண்டுபிடிச்சிட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும்? அந்த எண்ணை இந்திய முறைப்படி காற்புள்ளி இட்டு காட்டணும். அதே சமயத்தில் பன்னாட்டு முறைப்படியும் காற்புள்ளி இட்டு காட்டணும். இப்போ நம்ம 5வது கணக்கு பார்த்துருப்பீங்க. கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு பன்னாட்டு முறையில் காற்புள்ளி இடுகன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுக்கு காற்புள்ளி இட்டு காட்டணும். இந்திய எண் முறையிலையும் காட்டணும், பன்னாட்டு எண் முறையிலையும் காட்டணும். சரிங்களா? சரி, இப்போ பார்க்கலாமா? இப்போ நம்ம ஏற்கனவே பயிற்சியில் பார்த்துருப்பீங்க, மிகச்சிறிய 7 இலக்க எண், மிகப்பெரிய 6 இலக்க எண், மிகச்சிறிய 5 இலக்க எண், 8 இலக்க எண் அப்படின்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அப்படி தானே? சரி, இப்போது மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மிகப்பெரிய 6 இலக்க எண், 6 இலக்கம் தேவை. அப்போ 6 கட்டம் போட்டுக்கலாம். 6 இலக்கம், 6 இலக்கமே எப்படி இருக்கணுமா? பெரிய நம்பராக இருக்கணுமா? அப்போ ஒவ்வொரு இலக்கமும் பெரிய நம்பராக இருக்கணும். அப்போது ஓர் இலக்கத்தில் பெரிய நம்பர் என்னது? 9. அடுத்து 9 9 9 9 9. சரிங்களா? எல்லா எண்ணுமே மிக பெரிய எண்ணாக இருக்கணும். இதுதான் 6 இலக்க மிக பெரிய எண். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்திய எண்முறைப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்திய எண்முறைப்படி நம்ம காற்புள்ளி இட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்திய எண்முறையினுடைய இடமதிப்பை எழுத போகிறேன். பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000,000, 10,000,000, 10,000,000,000, 10,000,000,000, 10,00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 0
முதல் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் நோக்கி பார்த்தீங்கன்னா மூன்று இலக்கந்தள்ளி நம்ம கமா போடுவோம், அப்படி தானே? அதான் மூணையும் உங்களுக்கு சேர்த்து காட்டியிருக்கேன். அப்புறம் எல்லாமே ரெண்டு ரெண்டாக ஜோடி சேரும், அப்படி தானே? இங்கே பாருங்கள், வலது புறத்தில் ஒன்று பத்து நூறு இது மட்டும் ஒரு ஜோடியாக இருக்கும். அப்புறம் ஆயிரமும் பத்தாயிரமும், அப்புறம் லட்சமும் பத்து லட்சமும், அப்புறம் கோடியும் பத்து கோடியும். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்திய எண்முறைப்படி வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் நோக்கி முதலில் மூன்று இலக்கம் தள்ளி கமப்படணும், அப்புறம் எல்லாமே இரண்டு இரண்டு இலக்கமாக தள்ளி காற்புள்ளி இட வேண்டும், அப்படி தானே? சரி, இப்போ எழுதலாமா? ரைட். அந்த கொடுக்கப்பட்ட எண் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆ, மொத்தத்தில் ஆறு ஒன்பது இருக்குது. இந்த ஆறு ஒன்பது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 999,999. சரி, இதை நான் இந்திய எண்முறையில் எழுதுகிறேன். ஆ, இப்போ இந்த மேலே இருக்கிற நம்பரை பார்த்துக்கோங்க. முதல்ல அந்த மூன்று இலக்கத்தை தனியாக எழுதிக்குவோமா? அடுத்து ரெண்டு ரெண்டு 99 போட்டுக்கலாமா? அப்புறம் ஒரு 9, சரிங்களா? வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் நோக்கி மூன்று இலக்கம் தள்ளி ஒரு கமா, அப்புறம் இரண்டு இலக்கம் தள்ளி ஒரு கமா, அவ்வளோதான். நீங்கள் இந்திய எண்முறைப்படி எழுதிக்கலாம். நீங்கள் வந்து எழுத்து, இது 800 சரிங்களா, இது எண் வடிவில் எழுதியிருக்கு, நம்ம எழுத்து வடிவில் எழுதினாலும் தப்பு கிடையாது. 999,999 எழுதினாலும் தவறு கிடையாது, சரிங்களா? இதுவே போதுமானது. சரி, இப்போ நம்ம பன்னாட்டு எண்முறைக்கு எழுத போகிறோம். அது பாருங்கள், நம்ம ஐந்தாங்கணக்கு நிறைய பார்த்துருப்போம். ஒன்று, பத்து, நூறு, ஆயிரம், பத்தாயிரம், நூறாயிரம், மில்லியன், பத்து மில்லியன், நூறு மில்லியன். இதுக்கு இந்த இட மதிப்பை எப்படி நம்ம பிரித்து காட்டுவோம்? வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் நோக்கி மூணு மூணாக பிரித்து காட்டுவோம், அப்படி தானே? ரைட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுக்காக நான் எழுதிட்டுருக்கேன். நீங்கள் இது இல்லாமலே வேகமாக இப்படி எழுதிக்கலாம், தவறே கிடையாது, சரிங்களா? ரைட். பன்னாட்டு முறைப்படி போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் நோக்கி மூன்று மூன்று இலக்கம் தள்ளி கமா போடணும். கொடுக்கப்பட்ட நம்பர் இது தானே, நம்ம கண்டுபிடிச்ச நம்பர். ரைட். மூணு மூணு நம்பராக பிரிச்சுருவோமா? ஆ, இங்கே ஒரு 999, இங்கேயும் ஒரு 999. ஆறு நம்பரையும் இப்படி எழுதியாச்சு. மூன்று இலக்கம் தள்ளிக்காமல் போட்டுருமா? அவ்வளோதான், சரியா? எழுதியாச்சா? ரைட். இது எண் முறையில் எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து எழுத்து வடிவில் எழுதினாலும் தவறு கிடையாது. எப்படி எழுதணும்? இங்கே 999,999, சரிங்களா? 999,999 எப்படி சொல்கிறோம் அப்படி பாருங்கள். இங்கே மூணு மூணாக ஜோடி சேர்த்து சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த மூணு நம்பர் பாருங்கள், ஆயிரம், ஆயிரம், ஆயிரம். இந்த மூணுமே ஆயிரத்தில் சொல்லணும். அதாவது இந்த மூணுமே எதில் சொல்லணும்? ஆயிரத்தில் சொல்லணும். அதனால் நான் இது வந்து 999,999,000 அப்படின்னு சொல்லிடணும், சரிங்களா? 1000 அப்படின்னு சொல்லி சொல்லணும், சரிங்களா?
ரைட், இது பன்னாட்டு முறைப்படி காற்புள்ளி மட்டும் எழுதுனா போதும், நீங்க எழுத்து வடிவில் எழுதினாலும் தவறில்லை. சரி, நன்றி. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஏழாவது கணக்கு, இது அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து ஏழாவது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் எண்ணுருக்களை இந்திய முறையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க கமாலாம் போட்டுட்டாங்க, பாருங்க கமா போட்டிருக்காங்க. அப்போ எப்படி எழுதணும்? எழுத்து வடிவில் எழுதணும். எண்ணுருக்களை கார்புள்ளி இடுகன்னு கேட்டாங்கன்னா நம்ம கார்புள்ளி இட்டுருக்கலாம். இவங்க நேரடியாக என்ன கொடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க, பின்வரும் எண்ணுருக்களை இந்திய முறையில் எழுதுகன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம எழுத்து வடிவில் மட்டும்தான் எழுதணும், கார்புள்ளி இட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களே கமா போட்டுட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ தீர்வு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000,000, 10 கோடி இதுதானே இந்திய இடமதிப்பு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பரை நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே எழுத போகிறோம். பார்த்துக்கோங்க, முதல் கணக்கு 5, 0, 1, 2, 3, 5, 7. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்திய முறையில் எழுத போகிறேன், அதாவது எழுத்து வடிவில் எழுத போகிறேன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ எப்படி எழுதுறேன்னா, இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டாக ஜோடி சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ கணக்கு நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு நம்பர் ஒன்று, அந்த கணக்கு நம்பர் கொடுக்கப்பட்டதை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே 3 இலக்கம் தள்ளிக்கமா, அப்புறம் 2 இலக்கம் தள்ளிக்கமா போட்டு எழுதியாச்சு. சரிதானா? இது எப்படி சொல்லணும், 75, இந்த பார்த்தீங்களா 7, 5 சேர்த்து லட்சத்தில் சொல்லணும். 75 லட்சத்தில் சொல்லணும், லட்சம் தானே. ஒன்றுகள், இந்த மூணு சேர்ந்து ஒன்றுகள், இந்த ரெண்டு சேர்ந்து ஆயிரங்கள், இந்த ரெண்டு சேர்ந்து லட்சங்கள், இந்த ரெண்டும் கோடிகள். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து, இந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லுவீங்க, 75 சொல்லுவீங்களையா, அந்த 75 சொல்லிவிட்டு நம்ம என்ன சொல்லணும், லட்சம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ எழுதலாமா? சரி, பாருங்கள், 75 சொல்லிவிட்டு 75, இந்த கோடிக்கு மட்டும்தான் ஏ அப்படின்னு நெடில் வரும், மற்றதுக்கெல்லாம் தூ போட்டுடணும். சரிங்களா? குறில் தூ. பாருங்கள், 75,32, இது 32 தானே, 32 இந்த 1000 சேர்த்துக்கணும், 32,000 இங்கேயும் தூ சேர்த்துக்கணும், 105. சரிங்களா? அங்கே பாருங்கள், 75, இந்த 75 எழுதி இது கூட லட்சத்துன்னு சேர்க்கணும், அப்புறம் 32 எழுதி அது கூட 1000 சேர்க்கணும், 105 அப்படின்னு எழுதிடணும். சரிங்களா? இதுதான் இந்திய முறையில் எழுதுதல். சரி, இரண்டாவது கணக்கு பார்க்கலாமா? அதே இரண்டாவது கணக்கு தான், அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்ச நாள் அப்புறம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா தேவை கிடையாது. சரிங்களா? ரைட், இப்போ இரண்டாவது கணக்கு கொடுக்கப்பட்ட எண்ணை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 9 என்ன பாருங்கள், 9 நேரம் என்ன எழுதியிருக்கு, கோடி. இந்த 7, 5 லட்சம், இந்த 6, 3 சேர்ந்தால் 1000. சரிங்களா? அப்போ 9 கோடி தானே, அப்போது கோடியை ஏ சேர்த்து எழுதணும், நெடில் எழுதணும். சரிங்களா? ஏன்னு சேர்த்து எழுதணும். அப்போ 9 ஏ, இந்த 2 சேர்ந்தால் 75, தூ சேர்த்துக்கணும்னா லட்சத்து, 6 சேர்ந்தால் 63, இதில் 1000 இருக்கா, அப்போ 1453 அப்படி எழுதணும். சரிங்களா? எழுதலாமா? பாருங்கள், 9 ஏ, இந்த 75 போட்டுக்குமா, 75, இந்த லட்சத்து கூட தூ சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ 9 ஏ, 75 லட்சத்து, 63 தானே, 63,453. சரிங்களா? ரைட், இதை அப்படி எழுதிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னும் ஒரு ஒரு நம்பரை நீங்களே சொந்தமாக எழுதி அதை இந்திய எண் முறைப்படி எழுதி பாருங்கள். சரிங்களா? நானும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். இதை அப்படி எழுதிக்கோங்க.